ஓகே, ஸோ ரைட் நவு நம்ம வந்துட்டு என்ன யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் வந்துட்டு என்ன பண்ணியிருக்கோம், யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்ன சார், இப்போ ஆட்டோகேட் மெக்கானிக்கலுக்கும் ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா பெருசாக எந்த ஒரு வித்தியாசமும் வந்துட்டு கிடையாது. இப்போ நார்மல் ஆட்டோகேட் இல்லை ஆட்டோகேட் மெக்கானிக்கல், சிவில் அண்ட் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு முதலே வந்துட்டு இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் வைஸ் வந்துட்டு ட்ராயிங் பார்க்கும்போதே வந்துட்டு நிறைய சொல்லியிருப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஆட்டோ டெஸ்க்குமே வந்துட்டு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஸ்பெசிஃபிக்காக ஒவ்வொரு சாஃப்ட்வேர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் என்ன இருக்கும் அப்படின்னா ஆட்டோகேட்டில் இருக்கிற எல்லா ஆப்ஷன்ஸும் வந்துட்டு இருக்கும். இன் அடிஷன் விச் இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல், அந்த ஆப்ஷன்ஸும் வந்துட்டு இதில் என்ன இருக்கும், ப்ளகினாக வந்துட்டு நிறையா இருக்கும். ஸோ அதே மாதிரி லைசன்ஸ் வந்துட்டு ஆட்டோகேடை விட ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கலுக்கு வந்துட்டு என்ன கொஞ்சம் காசு வந்துட்டு கூட. ஸோ அந்த எஸ் ரேட் வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ அதுதான் வந்துட்டு இதில் இருக்கிறது. அதை தாண்டி இதில் நிறையா வந்துட்டு ரிசோர்ஸஸ் விச் இஸ் ரிலேட்டட் டு எலக்ட்ரிக்கல் நிறையா வந்துட்டு என்ன இருக்கும் இருக்கும். நார்மலாக நம்ம பண்ணுற ஆட்டோகேட்டில் பண்ணுற எல்லா ஆப்ரேஷன்ஸும் வந்துட்டு இதுலேயும் வந்துட்டு என்ன பண்ணலாம், நார்மலாக பண்ண முடியும். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஆட்டோகேட் ஓப்பன் பண்ணதுமே இந்த மாதிரி தான் ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வந்துட்டு வரும். ஸோ ஒர்க் அண்ட் லேர்ன் அண்ட் எக்ஸ்டெண்ட் இந்த மாதிரி மூணு கேட்டகரியாக வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, பிரிச்சிருப்பாங்க. இதில் ஒர்க் லே அவுட் அப்படிங்கிறதுல ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறது அண்ட் தென் ஓப்பன் ஓப்பன் சாம்பிள் ஃபைல்ஸ் இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு என்ன ஆகும், இங்கே வந்துட்டு எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதெல்லாம் வந்துட்டு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எய்தர் நீ இங்கே இருக்கிற இந்த ஒர்க் லே அவுட்ஸ் யூஸ் பண்ணி புது டாக்குமெண்ட் ஏற்கனவே இருக்கிற டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணி பார்க்குறது அதெல்லாம் வந்துட்டு பண்ணலாம். இல்லை எனக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது நான் வந்துட்டு லேர்ன் பண்ணணும் அப்படின்னா வீடியோஸும் வந்துட்டு இந்த இடத்துல அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம வந்துட்டு லைசன்ஸ்டு வேர்ஷனாக இருந்தால் மேபி வந்துட்டு அது ப்ளே ஆகும், சம்டைம்ஸ் வந்துட்டு அது ப்ளே ஆகாது. ஓகேவா? ஸோ இது எல்லாமே ஃபோரம்ஸ், ஆட்டோகேட் யூஸ் பண்ணுறவங்களோட ஃபோரம்ஸ் வந்துட்டு இதில் கனெக்ட் ஆகிருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நம்ம இங்கே வந்துட்டு போஸ்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இதில் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது ஆட்டோகேட் எலக்ட்ரிக்கல் 2014. ஸோ இதை வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாஃப்ட்வேருக்குள்ளார வந்ததும் இதோட பேசிக் ஜியூஐ வந்துட்டு என்ன பண்ணணும் பார்க்கணும், கிராஃபிக்ஸ் யூசர் இன்டர்ஃபேஸ். மேலே இருக்கிறது வந்துட்டு எனக்கு என்னது குயிக் அக்சஸ் டூல் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் இது வந்துட்டு எனக்கு டேப்ஸ், ஹோம் டேப், இன்சர்ட் டேப், அனோடேட் டேப், பேராமெட்ரிக், ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக் இந்த மாதிரி. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஸ்கிமேட்டிக் அப்படிங்கிறதெல்லாம் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டட் உள்ளது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம எல்லா பேனல்ஸும் பார்க்கலன்னா கூட நம்ம வந்துட்டு இந்த ஹோம், அனோடேஷன், இன்சர்ட் அண்ட் தென் பேராமெட்ரிக் இந்த மாதிரியான ஒரு சில ஆப்ஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்ணுவோம், நம்ம வந்துட்டு ஃபுல்லாக வந்துட்டு கவர் பண்ணிடுவோம். ஹோமில் இருக்கிற ஃபுல் ரிப்பன் பார் வந்துட்டு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னா கவர் பண்ணிடுவேன். இதெல்லாமே எனக்கு வந்துட்டு ரிப்பன் பார் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் ட்ரா டூல், ட்ரா பேனல்ஸ் இருக்குது அண்ட் தென் மாடிஃபிகேஷன் லேயர்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது. அண்ட் ஒவ்வொரு தடவையும் இப்போ நான் இன்சர்ட்டுக்கு வந்துட்டு டேப் வந்துட்டு ஷிஃப்டோ பண்ணுறேன் அப்படின்னா கீழே இருக்கிற என்டிட்டிஸும் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டு எனக்கு என்ன ஆகிடும், சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? அண்ட் ஆல்சோ எனக்கு நம்மளோட இது எப்படி போகும் அப்படின்னா அஜெந்தா என்னென்னா ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு டயக்ராம் வரையணும். ஸோ அதுதான் வந்துட்டு மெயின். ஓகேவா? ஸோ டயக்ராம் வரைகிறதுக்கு எனக்கு ட்ரா டூல்ஸ் வந்துட்டு தெரியணும். ஸோ ட்ரா டூல்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் எல்லாமே பார்ப்போம். ஸோ லைன் அப்படின்னா லைனை எப்படிலாம் வரைய முடியும், நாட் லைக் அதை எப்படி மாடிஃபை பண்ணுறதும் கிடையாது, அதை எப்படி வரைய போகிறோம் அதோட ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அண்ட் தென் ஸ்ப்ளைன், சர்க்கிள்ஸில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்குது, ஆர்க் இந்த மாதிரி வரைகிறதுக்கான டூல்ஸோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ் மட்டும் பார்ப்போம். ஓகேவா? அண்ட் தென் வி ஹாவ் அ மாடிஃபிகேஷன் டூல்ஸ். ஸோ மாடிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஸ்கெட்சை ரெண்டு விதமாக என்னால் வந்துட்டு மாடிஃபை பண்ண முடியும். ஒன்று வந்துட்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்து மாடிஃபை பண்ண முடியும், இன்னொன்று வந்துட்டு ரிலேஷன்ஸ். ஸோ இது வந்துட்டு இதுக்கு பேரலலாக இருக்குது, இது வந்துட்டு இதுக்கு பெர்பெண்டிகுலராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரிலேஷன்ஸ் கொடுத்துட்டு நம்மளால் பண்ண முடியும். ஸோ ஆட்டோகேட் அப்படிங்கிறது ஒரு அன்பாராமெட்ரிக் சாஃப்ட்வேர், இது ஒரு பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர் கிடையாது. எது வரைகிறதா இருந்தாலும் நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு வேல்யூஸ் கொடுத்துட்டு தான் நம்மளால் வரைய முடியும். இப்போ ஒரு லைன் வரையணும் அப்படின்னாலே அதுக்கு 10 mm, சர்க்கிள் வரையணும் அப்படின்னாலே 50 mm, ஐ மீன் அதோட ரேடியஸ் ஆர் டயாமீட்டர் எந்த வேல்யூ வரைந்தாலும் முதலே நம்ம கொடுக்கணும். ஸோ இதுவே வந்துட்டு ஒரு சாலிட் ஒர்க்ஸ் மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்க்கெலாம் போனோம் அப்படின்னா அது ஒரு பேராமெட்ரிக் சாஃப்ட்வேர். ரேண்டமாக நம்ம வந்துட்டு ஸ்கெட்ச் வந்துட்டு ட்ரா பண்ணிவிட்டு ஈவந்தோ அதுக்கப்புறம் நான் ரிலேஷன்ஸ் எல்லாமே அப்ளை பண்ணதுக்கப்புறம் நான் என்ன பண்ணிக்கலாம், வேல்யூஸ் வந்துட்டு டைமென்ஷன்ஸ் கொடுத்து மாற்றிக்க முடியும். பட் ஆட்டோகேடை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது, பண்ண முடியாது. லேட்டர் பீரியடில் ஹவ்வர் அவங்க வந்துட்டு பேராமெட்ரிக் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி கொண்டு வந்தால் கூட நம் ஆக்சுவலாக வந்துட்டு ஆட்டோகேடோட ப்ரொசீஜரே என்ன அப்படின்னா எல்லாமே ஃபஸ்ட்டே வந்துட்டு கொடுத்துட்டே வரையணும். ஸோ பேராமெட்ரிக் வந்துட்டு மற்ற சாஃப்ட்வேரில் இருக்கிற மாதிரி இதில் வந்துட்டு என்ன ஆகாது, ஒர்க் ஆகாது, கொஞ்சம் டிஃபராக வந்துட்டு என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஓகேவா? ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு மாடிஃபிகேஷன்ஸை ரெண்டு விதமாக நான் பண்ண முடியும்னு சொன்னால், ஒன்று டைமென்ஷன்ஸ் கொடுத்து பண்ண முடியும், ரிலேஷன்ஸ் கொடுத்து பண்ண முடியும். ஓகேவா? அது இல்லாமல் தேவையில்லாத பார்ட் எல்லாத்தையும் நான் எப்படி ட்ரிம் பண்ணுறது, மூவ் பண்ணுறது, காப்பி பண்ணுறது, இந்த மாதிரியான என்டிட்டிஸ் எல்லாமே இருக்குல்ல, இதெல்லாமே மாடிஃபிகேஷன் அப்படிங்கிற அந்த என்டிட்டிஸில் வரும்.
ஃபர்ஸ்ட் ட்ரா டூல்ஸ் முடிச்சுட்டு அண்ட் தென் மாடிஃபிகேஷன்ஸ் பார்ப்போம். மாடிஃபிகேஷன்ஸ் பார்த்ததுக்கப்புறம் ஸ்கெட்சோட ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி சேஞ்ச் பண்ணுறது, லைக்வைஸ் அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணுறது, லைன் வெயிட்டை சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு இதில் வந்துட்டு பார்ப்போம். அப்புறம் சைட் பை சைடாக ப்ராப்பர்ட்டிஸ் முடித்ததுக்கப்புறம் லேயர்ஸ்னா என்ன, லேயர்ஸ்க்கு அப்புறம் அனோட்டேஷன்ஸ்னால் என்ன, பிளாக்னா என்ன, இதெல்லாமே வந்துட்டு ஆடட் என்ன சொல்கிறது, இதெல்லாம் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு அவசியம் கிடையாது. பட் இது தெரிஞ்சதுன்னா ஓகே, இன்னும் வந்துட்டு எஃபெக்டிவாக என்னால் வந்துட்டு டயக்ராம் வந்துட்டு வரைய முடியும். ஓகேவா? ஸோ வி நீட் ஒன்லி ட்ரா டூல்ஸ் அண்ட் மாடிஃபிகேஷன் டூல்ஸ். இது ரெண்டும் தெரிஞ்சாலே வந்துட்டு எந்த டயக்ராம் கொடுத்தாலும் வந்துட்டு நம்மளால் என்ன பண்ணிட முடியும், போட முடியும். ஸோ வெரி வெரி ஈஸியஸ்ட் சாஃப்ட்வேர் அப்படின்னா ஆட்டோகேட். ஒரு 4 டேஸில் கூட வந்துட்டு என்ன பண்ணிடலாம், லேர்ன் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு தான் வந்துட்டு இதில் வந்துட்டு இது இருக்கும். ஓகேவா? ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தேட், இதை 6 மந்த்ஸுக்கு உட்காந்து நான் ஸ்டடி பண்ணுறேன் அப்படின்னாலும் வந்துட்டு என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். கண்டென்ட் இஸ் அ லாட், பட் வந்துட்டு மினிமமாக தெரிஞ்சிருந்தால் கூட என்னால் அப்ரோச் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? அதுதான் இங்கே மேட்டர். அண்ட் நம்ம வந்துட்டு பேனல்ஸ் வைஸ் வந்துட்டு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா பார்த்தாச்சு. அது தென் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இது எனக்கு கிராஃபிக்ஸ் ஏரியா. ஸோ ஒரு கிரிட் பேட்டர்னில் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது அப்படின்னா இருக்குது. இதை வந்துட்டு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அந்த லேஅவுட்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு என்னால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். எனக்கு பிளாக் கலர் வேணாம், எனக்கு ஒயிட் கலரில் வேணும், சேஞ்ச் பண்ண முடியும். கிரிட்டோட பேட்டர்ன் மாற்றணும், சைஸை மாற்றணும், எல்லாமே வந்துட்டு நம்மளால் என்ன பண்ண முடியும், பண்ண முடியும். எது வரைஞ்சாலும் இதில் தான் நம்ம என்ன பண்ணுவோம், வரைவோம். ஓகே? அதுக்கப்புறம் நீங்கள் கீழே பார்க்குறது வந்துட்டு கமெண்ட் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஆட்டோகேட் வந்துட்டு நான் ஃபஸ்ட்டே சொன்னப்போ இன்ட்ரோடக்ஷன் செஷன்லேயே சொல்லியிருப்பேன், ஆட்டோகேட் வந்துட்டு டெவலப் பண்ணப்போ நமக்கு வந்துட்டு மவுஸ் கூட வந்துட்டு என்னது கிடையாது, ஒன்லி வி யூஸ் கீபோர்ட்ஸ். அப்படிங்கும்போது இன்புட்ஸ்லேயே வந்துட்டு எல்லாமே கொடுக்கணும். ஒரு லைன்னா எல் கமாண்ட், சர்க்கிள்னா சி, அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு கமாண்ட் இருக்குது. அந்த கமாண்ட் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான், அதை வந்துட்டு நம்ம இன்க்ளூட் பண்ணலாம். ஸோ ஒவ்வொரு கமாண்டையும் நம்ம பார்க்கும்போது நம்ம டீட்டெயில்டாக வந்துட்டு பார்ப்போம் என்னென்ன கமெண்ட்ஸ்லாம் இதில் இருக்குது அப்படிங்கிறது. அண்ட் ஆல்சோ யூ ஹாவ் அ ஃபங்க்ஷன் ரிலேட்டட் கீஸ் ஓவர் ஹியர். ஸோ இந்த இடத்துல எனக்கு இருக்கா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 12 ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கும், 12 to 13 வந்துட்டு இருக்கும். இது என்ன அப்படின்னா ஃபங்க்ஷன் கீஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கீபோர்டில் வந்துட்டு உங்களுக்கு F1லேருந்துட்டு F12 வரைக்கும் கீஸ் இருக்கா. ஸோ ஒவ்வொரு கீயையும் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இதில் ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு இன்னேபிள் ஆகி டிசேபிள் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் F8 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன், ஃபார் தேட் F8 அப்படிங்கிறத ப்ரெஸ் பண்ணுறேன். சி இதில் இருக்கிற ஒரு ஆப்ஷன் வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது, இன்னேபிள் ஆயிருக்கு, ஆர்த்தோ இஸ் ஆன் அப்படின்னு வருது. அகைன் நான் F8 ப்ரெஸ் பண்ணுறேன், அந்த ஆப்ஷன் எனக்கு டிசேபிள் ஆகிடுச்சு, ஆர்த்தோ இஸ் ஆஃப் அப்படின்னு வருது. ஓகே, ஸோ இது மாதிரி ஒவ்வொரு பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும்போது இதில் இருக்கிற ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும்னா இன்னேபிள் ஆகி டிசேபிள் ஆகும். எதர் யூ கேன் யூஸ் திஸ் ஃபங்க்ஷன் கீஸ் இன் யோர் கீபோர்ட் ஆர் எல்ஸ் யூ கேன் யூஸ் ஃப்ரம் தேர். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த இடத்துல திங். அண்ட் இது வந்துட்டு எனக்கு ஸ்டேட்டஸ் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எங்கெங்கெல்லாம் என் கர்சரை மூவ் பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த கோஆர்டினேட் சிஸ்டம் பாயிண்ட் வந்துட்டு எனக்கு என்ன ஆகுது, இந்த இடத்துல ஹைலைட் ஆகுது. ஓகே, அப்படியே இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னா வியூஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஸ்கேலிங் பண்ணுறதுக்கு, ஒர்க் ஸ்பேஸோட செட்டிங்ஸை மாற்றுறதுக்கு அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது. எல்லாமே நம்ம லேட்டஸ்ட் செஷனில் 1 by 1 வந்துட்டு என்ன பண்ணலாம், நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஸோ அப்படி இந்த பக்கம் வந்தேன் அப்படின்னா எனக்கு ஒரு வியூ கியூப் இருக்குது ஓரியன்ட் பண்ணி பார்க்குறதுக்கு. இன்கேஸ் வந்துட்டு இப்போதைக்கு 2D-யை பொறுத்த வரைக்கும் நமக்கு அந்த வியூ கியூபோட அப்ளிகேஷன்ஸ் வந்துட்டு நமக்கு தேவை கிடையாது. 2D முடிச்சுட்டு நம்ம 3D போகும்போது நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு டெடிக்கேட்டடாக ஒரு செஷனே வந்துட்டு நமக்கு இருக்குது. இன்ட்ரோடக்ஷன் டு 3D-யில் பார்க்கும்போது வியூ கியூபோட அப்ளிகேஷன் என்ன, சவுத் வெஸ்ட் வியூ, நார்த் ஈஸ்ட் வியூ, இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம பார்க்குறது, ஆக்சனோமெட்ரிக் வியூனா என்ன, அதை பற்றிலாம் நல்லா டிஸ்கஸ் பண்ணுவோம். அண்ட் நமக்கு கீழே பார்க்கும்போது ஒரு சில என்டிட்டிஸ் வந்துட்டு இருக்குது. எனக்கு வந்துட்டு ஃபுல் நேவிகேஷன் வீல் அண்ட் தென் பேன் பண்ணுறதுக்கான டூல், ஜூம் எக்ஸ்டெண்ட், இந்த மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாமே வந்துட்டு இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு நம்ம லேட்டர் பை லேட்டராக வந்துட்டு 1 by 1 என்ன பண்ணலாம், ஆடப் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் திங், இந்த இடத்துல எனக்கு ஒரு டேக் வந்துட்டு எழுதியிருக்கு, WCS அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நான் இங்கே ப்ரெசன்டேஷனில் சொல்லும் போதுமே என்ன சொல்லியிருந்தேன் அப்படின்னா, இப்போ நம்ம டாப்பிக்கே வந்துட்டு எது, கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறத நான் வந்துட்டு சொல்லியிருந்தேன். அப்படி பார்க்கும்போது ஆட்டோகேட்டில் என்ன கோஆர்டினேட் சிஸ்டம் யூஸ் பண்ணுறாங்க, இங்கேயே ஒரு கோஆர்டினேட் சிஸ்டம் இருக்குது. ஸோ எக்ஸ் ஒய் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலாக கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், இதுதான் இருக்கும். மொத்தம் ஒரு 3 கோஆர்டினேட்ஸ் இருக்குமா 3D-யை பொறுத்த வரைக்கும், எக்ஸ் ஒய் அண்ட் ஜெட் இருக்கும். ஆட்டோகேட்டை பொறுத்த வரைக்கும் இப்போ 2D-யை ஃபஸ்ட்டு வச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன இல்லை, எப்போதுமே ஜெட் வேல்யூ அப்படிங்கிறது 0 தான். ஒன்லி வந்துட்டு ஒரு பிளைனில் மட்டும் தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ட்ரா பண்ண போகிறோம். அப்போ வந்துட்டு எந்த வேல்யூ கொடுத்தாலும் எக்ஸ் டேரக்ஷன், ஒய் டேரக்ஷன் இதுக்குள்ளே தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுவோம், கொடுப்போம். ஆட்டோகேட் எதை ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா வேர்ல்டு கோஆர்டினேட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒன்றை வந்துட்டு ஃபாலோ பண்ணோம். வேர்ல்டு கோஆர்டினேட்ஸ்
சிஸ்டம், அதுதான் வந்துட்டு டபிள்யூசிஎஸ் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஆல்சோ இன் சம் கேசஸ் வந்துட்டு எனக்கு இந்த வேர்ல்டு குவார்டினேட் சிஸ்டம் வேணாம், எனக்கு வந்துட்டு ஒரு லோக்கல் குவார்டினேட் சிஸ்டம் வேணும் அப்படின்னா, ஐ மீன் யூசர் குவார்டினேட் சிஸ்டம், எனக்குன்ட்டு நானே ஒரு குவார்டினேட் சிஸ்டம் க்ரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதையும் யூஸ் பண்ண முடியும். தட் இஸ் யூசிஎஸ். இதெல்லாம் எப்படி க்ரியேட் பண்ணுறது, நம்ம ஆட்டோகேட் 3D தான் வந்துட்டு என்ன பண்ணுவோம் பார்ப்போம். ஏன்னா 2D நமக்கு இந்த வேர்ல்டு குவார்டினேட் சிஸ்டமே மோர் தென் எனஃப். ஸோ அதை தாண்டி நமக்கு எதுவுமே வந்துட்டு தேவைப்படாது. அப்படி பார்க்கும்போது இங்கே இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி இஃப் யூ வாண்ட் டு கிரியேட் அ நியூ யூசிஎஸ் யூ கேன் கிரியேட் ஃப்ரம் ஹியர் இட் செல்ஃப். எப் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக வந்துட்டு நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ஜிஓஐ எல்லாமே வந்துட்டு பார்த்துட்டோம். அதாவது இந்த ஆட்டோகேடை ஓப்பன் பண்ணது இதில் இருக்கிற என்டிட்டிஸ் எல்லாமே வந்துட்டு ரிப்பிட்லாம் என்னென்ன ஃபங்க்ஷனாலிட்டி அப்படிங்கிறத ஓரளவுக்கு நம்ம என்ன பண்ணிட்டோம் கவர் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி எனக்கு இதெல்லாம் ட்ராயிங் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு ஷீட் இதுக்கப்புறம் இன்னொரு ஷீட் எனக்கு வேணும் அப்படின்னா இங்கே இருக்கிற ப்ளஸ் ஐக்கான வந்துட்டு ப்ரெஸ் பண்ணேன் அப்படின்னா இதே மாதிரி இன்னொரு ஷீட் வந்துட்டு எனக்கு என்ன ஆகும் பக்கத்தில் வந்துட்டு க்ரியேட் ஆகும். ஓகே, அண்ட் இது மட்டும் இல்லாமல் ஃபைல் மேனேஜ்மெண்ட் பற்றி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பார்க்கணும். ஸோ அந்த குவார்டினேட் சிஸ்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் வந்துட்டு சொல்லிட்டால் எனக்கு அது பெட்டர் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ அந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறதுக்கு தான் நான் என்ன பண்ணுறேன் போகிறேன். இது இந்த ஃபைல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஃபங்க்ஷன் கீஸ் ரிலேட்டட். ஸோ அதை தான் வந்துட்டு என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் முடிச்சுட்டு ஃபங்க்ஷன் கீஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலாம்னா குவார்டினேட் சிஸ்டம்ஸ் வந்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபைல் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, பேசிக் ஆப்ஷன்ஸ் என்னென்னலாம் ஓப்பன் பண்ண போகிறோம், எதாவதெல்லாம் க்ளோஸ் பண்ண போகிறோம், எப்படி ஒரு ஷீட்டோட லேஅவுட்ஸை வந்துட்டு சேஞ்ச் பண்ணுறது, அந்த மாதிரியான ஒரு என்டிட்டிஸ் தான் வந்துட்டு இருக்கும். மூவ் டு த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன அப்படின்னா எனக்கு ஒரு நியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. நியூ, ஓப்பன், சேவ், சேவ் ஆஸ், க்ளோஸ், எக்ஸிட், இதுதான் வந்துட்டு ஃபைல் மேனேஜ்மெண்ட் ஆப்ஷன்ஸ். இதுக்கான ஷார்ட்கட்ஸ் எல்லாமே வந்துட்டு ஃபாலோ பை ஃபாலோவாக ஒன் பை ஒன்னாக வந்துட்டு வரும். எனக்கு வந்துட்டு நியூ அப்படின்னா ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு கமெண்ட் பார் யூஸ் பண்ணி எப்படி வந்துட்டு ஒரு புது டாக்குமெண்ட் வந்துட்டு க்ரியேட் பண்ணுறது. ஆல்ரெடி ஒரு டிஃபால்ட்டான டாக்குமெண்ட் வந்துட்டு இதில் இருக்குது. இன்னொரு ட்ராயிங் ஷீட் வந்துட்டு ஓப்பன் பண்ண போகிறேன். நியூ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ நியூ அப்படின்னு கொடுத்துட்டு என்டர் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு செலக்ட் டெம்ப்ளேட் அப்படின்னு கேட்குது. ஏன்னா ஒவ்வொரு டெம்ப்ளேட் இருக்கும். இப்போ நான் எலக்ட்ரிக்கல் கேட் வரைய போகிறேன் அப்படின்னா அதுக்கு ஒரு டெம்ப்ளேட் வந்துட்டு சூஸ் பண்ணணும். ஆட்டோகேட் 3D ஒரு டெம்ப்ளேட் இருக்குது. ஸோ அந்த மாதிரி இங்கே இருக்கிற டெம்ப்ளேட்டில் எதை வேணுமோ நம்ம வந்துட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆட்டோகேட் அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் சூஸ் பண்ணிக்கிறேன் அண்ட் கிளிக் ஆன் ஓப்பன். இப்போ நான் ஓப்பன் அப்படின்னு கொடுத்ததுமே எனக்கு என்ன ஆகிடுச்சு, டெம்ப்ளேட் 2 அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிடுச்சு. இது ட்ராயிங் ஷீட் 1, இது ட்ராயிங் ஷீட் 2. ஓகே, இப்படி வந்துட்டு என்னால் என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். அப்படி இல்லையா, ஷார்ட்கட் அதுக்கு என்ன சார் அப்படின்னா கண்ட்ரோல் என். ஸோ கண்ட்ரோல் ப்ளஸ் என் கொடுத்தீங்க அப்படின்னாலும் இதே இது ஓப்பன் ஆகும். ஸோ அகைன் கிளிக் ஆன் ஓப்பன் அப்படின்னு கொடுத்தா என்ன ஆகிடும், ஓப்பன் ஆகிடும். ஸோ அதோட ஃபார்மேட்டோட டைப்பே எப்படி இருக்குது, DWT. ஸோ ட்ராயிங் டெம்ப்ளேட் அப்படிங்கிற ஃபார்மேட். இதே நம்ம ஒரு ட்ராயிங்கை சேவ் பண்ணோம் அப்படின்னா அது எதில் சேவ் ஆகும், DWG. ஸோ ட்ராயிங் ஃபைலில் வந்துட்டு என்ன ஆகும், சேவ் ஆகும். ஆட்டோகேட் ஃபைலாக வந்துட்டு சேவ் ஆகும். இந்த இடத்துல இருக்கா drawing 2 .dwg அப்படின்னு வந்துட்டு இருக்குது, சேவ் ஆகிருக்கு. இது அதோட எக்ஸ்டென்ஷன். ஓகே, ஸோ இது இல்லாமல் இங்கேயே போயிட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் வந்துட்டு என்ன பண்ண முடியும், க்ரியேட் பண்ண முடியும். கிளிக் பண்ணிங்கன்னா நியூ டாக்குமெண்ட் க்ரியேட் ஆகும். அதுவும் இல்லை அப்படின்னா ஆட்டோடெஸ்கோட ஐக்கான் வந்துட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு என்டிட்டிஸ் ஓப்பன் ஆகுதா. இதில் எனக்கு நியூ அப்படின்ட்டுருக்கு, ஸ்டார்ட் அ நியூ டயக்ராம் கொடுத்தாலும் வந்துட்டு த சேம் ஆப்ஷன். யூ ஹாவ் அ 4 டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், இதில் எது வேணுமோ நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும், யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா, ஸோ த நெக்ஸ்ட் திங் இஸ் ஓப்பன். ஐ மீன் நியூ வந்துட்டு பார்த்தாச்சு, இப்போ வந்துட்டு ஓப்பன் வந்துட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ கண்ட்ரோல் ஓ கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ஆகும், ஓப்பன் ஆகும். ஸோ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கிற ஏதாவது ஒரு பிளான் வந்துட்டு செலக்ட் பண்ண சொல்லுது. ஐ மீன் ஏதாவது ஒரு ப்ரீவியஸாக நம்ம ட்ரா பண்ண ட்ராயிங்ஸ் வந்துட்டு சூஸ் பண்ண சொல்லுது. நான் வந்துட்டு இந்த ட்ராயிங் வந்துட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ இது ப்ரீவியஸாக வந்துட்டு ஆட்டோகேடில் போட்ட ஒரு ஃப்ளோர் பிளான். ஓகேவா, நமக்கு என்ன ஆகிடுச்சு, இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது அது என்ன இருக்குது, ஃப்ளோர் பிளான் அப்படிங்கிறது இங்கே ஓப்பன் ஆயிருக்கு. இன்கேஸ் இதை எனக்கு க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், க்ளோஸ் பண்ணிடலாம். இது என்ன கேட்குது அப்படின்னா இதை வந்துட்டு திருப்பி நீங்கள் சேஞ்ச் பண்ணது ஏதாவது சேவ் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. எனக்கு வந்துட்டு எதுவுமே தேவையில்லை, நான் நோ அப்படின்னு என்ன பண்ணுறேன் கொடுக்குறேன். இப்படி வந்துட்டு ஓப்பன் பண்ணலாம், கண்ட்ரோல் ப்ளஸ் ஓ ஆர்எல்ஸ் ஓப்பன் அப்படிங்கிற இந்த கமெண்ட் வந்துட்டு என்ன பண்ணலாம், யூஸ் பண்ணலாம். த சேம் என்டிட்டிஸ் வில் ஓப்பன். ஓகே, ஸோ இந்த இடத்துல கமெண்ட்ஸ் வந்துட்டு ஆட்டோகேட்டில் நிறையா இருக்குது அப்படின்னா இதெல்லாமே வந்துட்டு பெரிய நம்ம கமெண்டுன்னு அதை சொல்ல முடியாது, ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லி தான். ஓப்பன்னா ஓப்பன்னு நம்ம வந்துட்டு கொடுக்க போகிறோம், வேறு எதுவுமே நம்ம என்டர் பண்ண போகிறோம் இல்லை. சர்க்கிள் வேணும், எனக்கு சர்க்கிளுக்கு சி அப்படிங்கிற ஷார்ட்கட் தரல அப்படின்னா சர்க்கிள் அப்படின்னே வந்துட்டு என்ன பண்ணலாம்,
டைப் பண்ணிக்கலாம் ஓகேவா, அதில் வந்துட்டு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆல்சோ நம்ம வந்துட்டு நீங்கள் ஹவர் கமெண்ட்டை வந்துட்டு கொஞ்சம் தப்பாக டைப் பண்ணாலுமே அதுவே என்ன பண்ணும், ப்ரிவ்யூ காட்டும், ஆட்டோவோ ப்ரிவ்யூ காட்டும், நம்ம அதுலேருந்துட்டு என்ன பண்ணிக்கலாம், செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல இருக்கிற ஐக்கான் கிளிக் பண்ணால் ஓப்பன் ஆகும், ஆட்டோ டெஸ்கோட ஐக்கான் கிளிக் பண்ணியும் இங்கேருந்து என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ண முடியும். ஸோ நான் பேசிக்காக இங்கே உள்ளே வரும்போதே ரீசெண்டாக நான் ஓப்பன் பண்ண டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணியே கூட என்னால் என்ன பண்ண முடியும், ஓப்பன் பண்ணி உள்ளார என்னென்ன என்டிட்டிஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ண முடியும், செக் பண்ணி பார்க்க முடியும். தென் இது இவ்வளோ தான். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்கு மேலே இருக்கிற ஐக்கான் இல்லை கமாண்ட் யூஸ் பண்ணலாம், ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம், இல்லை ஆட்டோ டெஸ்கோட ஐக்கான் போயிட்டு யூஸ் பண்ணலாம். அண்ட் சேவ் பண்ணுறதுக்கு இப்போ நான் வந்துட்டு ஏதோ ஒன்று வரைஞ்சிட்டேன், இப்போ நான் ஒரு சர்க்கிள் வரைஞ்சிருக்கேன், தென் வந்துட்டு ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். ஸோ அந்த லைனோட கலர் மட்டும் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா சேஞ்ச் பண்ணிக்கிறேன், இதோட ஓகே. ஸோ சம் வாட் லைக் இது மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா வரைஞ்சிருக்கேன், இதை நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன், கண்ட்ரோல் எஸ் கண்ட்ரோல் எஸ் கொடுத்தேன் அப்படின்னா எந்த இடத்துல நீங்கள் சேவ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த லொக்கேஷன் வந்துட்டு காட்டுது. எனக்கு டெஸ்க்டாப்பில் வந்துட்டு சேவ் பண்ணணும், என்ன டைப் நேம், ஸோ அந்த நேம் வந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம், சாம்பிள் சாம்பிள் என்டர். இப்போ என்ன ஆகிடுச்சு அப்படின்னா எனக்கு சேவ் ஆகிடுச்சு, இந்த இடத்துல லொக்கேஷன் எனக்கு காட்டுதா, அந்த லொக்கேஷனுக்கு இப்போ நான் போய் பார்த்தேன் அப்படின்னா எனக்கு என்ன இருக்குது, இந்த இடத்துல டயக்ராம் வந்துட்டு சேவ் ஆயிருக்கு. ஓகே, சேவுக்கும் சேவ் ஆஸ்க்கும் என்ன சார் எனக்கு வித்தியாசம், இப்போ வந்துட்டு ஏதோ இதில் ஒரு மாடிஃபிகேஷன் நான் பண்ணிட்டேன், இப்போ இந்த டயக்ராம் கரண்ட்டாக எனக்கு ஓப்பன் ஆயிருக்கு, இதோட கலரையே நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிட்டேன், எனக்கு வந்துட்டு ரெட் வந்துட்டு வேணாம், சூட்டபுளாக இல்லை, நான் வந்துட்டு வச்சுருந்தேன், தென் இதோட லைன் திக்னஸையும் நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறேன், சம் வாட் நான் அதுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு இதோட கலர்ஸையும் வந்துட்டு என்ன பண்ணுறேன், போத் எனக்கு ரெண்டுமே வந்துட்டு ஒரே கலரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டேன். ஆல்சோ இதோட பொசிஷன் வேல்யூ மாற்றிட்டேன், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன இருக்குது, மாடிஃபை ஆயிருக்கு. இப்போ நான் இதை க்ளோஸ் பண்ணேன் இல்லை வந்துட்டு சேவ் பண்ணேன் அப்படின்னா என்ன ஆகிடும், இதிலே வந்துட்டு அப்டேட் ஆகிடும். ஸோ அப்போ வந்துட்டு இதை தனியாக சேவ் பண்ணணும் அப்படின்னா சேவ் ஆஸ்க்கு என்ன ஷார்ட்கட் இருக்குது, சேவ் ஆஸ்க்கு ஷார்ட்கட் வந்துட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் எஸ் எனக்கு என்ன ஆகுது, சேவ் ஆஸ் அப்படிங்கிற மாதிரி கேட்குது. ஓகே, ஈவன் தோ பவர் பாயிண்ட்டுக்கும் அதே ஷார்ட்கட் தான் சேவ் ஆஸ்க்கு. ஓகேவா, நேராக இதுக்குள்ளார போயிட்டு கண்ட்ரோல் ஷிஃப்ட் ப்ளஸ் எஸ் சேவ் ஆஸ், வேறு ஒரு நேம் கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், சாம்பிள் 2.0 அப்படின்னு கொடுத்து என்ன பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு சேவ் ஆகிடுச்சு, இப்போ இதை நான் ஹோலாக டெலிட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், டெலிட் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இது வேறு டயக்ராமாக வந்துட்டு சேவ் ஆகிடுச்சு. இப்போ ரெண்டுமே வந்துட்டு இப்போ எக்ஸிஸ்டிங்கில் இருக்கும், ஒன்று அன்எடிட்டடாக ஒன்று இருக்கும், தென் புதுசு வந்துட்டு எனக்கு என்ன இருக்குது, சேவ் ஆகிருக்கு. அண்ட் ஆல்சோ இது இல்லாமல் வந்துட்டு சேவ் சேவாஸ் பார்த்தாச்சு, க்ளோஸ் பண்ணணும், ட்ராயிங் ஷீட்டை க்ளோஸ் பண்ணணும் அப்படின்னா க்ளோஸ் அப்படிங்கிற கமாண்ட் வந்து நம்மளால் கொடுக்க முடியும், க்ளோஸ். ஸோ டி வாண்ட் டு க்ளோஸ் த கரண்ட் சாம்பிள் டயக்ராம் அப்படின்னு கேட்குது, சேவ் பண்ணணுமா வேண்டாமான்னு, நோ க்ளோஸ் ஆகிடுச்சு. இல்லை சிம்பிளாக வந்துட்டு என்ன பண்ணலாம், இந்த 8 மார்க் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸிட் ஆகணும் ஆட்டோகேட் விட்டு, எக்ஸிட் ஆகிறதுக்கு 2 கமாண்ட்ஸ் இருக்குது, ஒன்று எக்ஸிட் அப்படின்னு டைப் பண்ணலாம் எக்ஸிட், ஆர் எல்ஸ் குவிட் அப்படின்னு டைப் பண்ணலாம், ரெண்டுமே ஒன்று தான், குவிட். சேவ் பண்ணுவான்னு கேட்குது, ஆட்டோகேடே வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, க்ளோஸ் ஆயிடுச்சு. ஸோ இது வந்துட்டு பேசிக் ஃபைல் மேனேஜ்மெண்ட் கமெண்ட், இதை மட்டும் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ ஆட்டோகேட ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் எனக்கு உள்ளே வந்ததுமே நான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன சார் பண்ணணும் அப்படின்னா யூனிட் சிஸ்டம் வந்துட்டு நீங்கள் செட் பண்ணுவோம், யூனிட் செட் பண்ணதுக்கப்புறம் தான் எந்த ஒரு டயக்ராம் இருந்தாலும் என்னால் என்ன பண்ண முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். எப்படி யூனிட் செட் பண்ணுறது, யூனிட்ஸ்க்கு யூனிட்ஸ் தான் வந்துட்டு என்னது கமெண்டே, யூனிட்ஸ் யூனிட்ஸ்ன்னு டைப் பண்ணிவிட்டு என்டர் அப்படின்னு கொடுக்குறேன், கொடுத்ததுமே வந்துட்டு எனக்கு என்ன ஆயிடுச்சு, ட்ராயிங்கோட யூனிட் சிஸ்டம் வந்துட்டு ஓப்பன் ஆயிடுச்சு. இதில் எனக்கு நிறையா இருக்குது, டைப் அப்படிங்கிறதுல எனக்கு டெசிமல் அண்ட் தென் வந்துட்டு இதோட ப்ரிசிஷன், ஆங்கிள் டைப்,
என்ன டைப் ஆஃப் யூனிட் சிஸ்டம் இது மாதிரி நிறையா இருக்குது. இதில் நான் வந்துட்டு எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். ஆர்கிடெக்சரல், இன்ஜினியரிங். இப்போ நான் ஆர்கிடெக்சரல் அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு ஆர்கிடெக்சரல் ரிலேட்டட் யூனிட்ஸ் வரும். இதுவே வந்துட்டு நான் இன்ஜினியரிங் கொடுத்தேன் அப்படின்னா எல்லாமே வந்துட்டு இந்த இன்ஜினியரிங் ரிலேட்டடான இதாக வரும். நம்ம எப்போதுமே வந்துட்டு எதுதான் யூஸ் பண்ணுவோம், டெசிமல்ஸ் தான் வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதிலே நான் ப்ரிசிஷன் அப்படிங்கிறது 0.00, அது டைப் ஆஃப் ப்ரிசிஷன் அக்யூரசியை பொறுத்து நம்ம வந்துட்டு மாற்றிக்கலாம். அண்ட் இன்ச்சஸ் அப்படிங்கிறதுலேருந்து நான் என்ன பண்ணிக்கிறேன், மில்லி மீட்டர்ஸ், எஸ் எம்எம், எம்எம்க்கு வந்துட்டு மாற்றியாச்சு. அண்ட் ஆங்கிள் டைப் அப்படிங்கிறது எனக்கு கிரேட்ஸில் வேணால் வச்சுக்கலாம், ஆர்எல்ஸ் வந்துட்டு ரேடியன்ஸ் இந்த மாதிரி எது வேணுமோ வச்சுக்கலாம். இப்போ நான் டிகிரி மினிட் செகண்ட்ஸில் வந்துட்டு என்ன பண்ணிக்கிறேன் வச்சுக்கிறேன். இல்லை சிவில்ஸ்லலாம் வந்துட்டு சவேயர் யூனிட்ஸ் வந்துட்டு வச்சுப்பாங்க. சூஸ் பண்ணதுக்கப்புறம் இதிலேயும் ப்ரிசிஷன் சூஸ் பண்ணலாம். 0D அப்படிங்கிறதே ஓகே, ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு நாட் போட்டு எனக்கு 33 சம்திங்லாம் ஆங்கிள்லாம் மெஷர் பண்ணணும் அப்படிங்கிறது எனக்கு தேவையில்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், சூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளிக் ஆன் ஓகே. இப்போ யூனிட் சிஸ்டம் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எனக்கு செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் திங் அப்படின்னு பார்த்தோன்னா லிமிட் செட் பண்ணணும். ஏன்னா இப்போ எதுக்காக நான் லிமிட் செட் பண்ணணும் அப்படின்னா, ஒரு பேஜ் அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறத நான் வந்துட்டு டிஃபைன் பண்ணணும். டிஃபைன் பண்ணால் மட்டும்தான் அதுக்குள்ளார டயக்ராம் வந்துட்டு என்னால் வரைய முடியும். அப்புறம் இல்லாட்டி அப்புறம் எனக்கு பிரிண்ட் பண்ணும்போது கரெக்டாக வந்துட்டு என்னாகாது, வராது. ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா லிமிட் செட் பண்ணுறதுக்கு லிமிட்ஸ் என்டர். ஸோ இது என்ன கேட்குது அப்படின்னா, எனக்கு லோவர் லெஃப்ட் கார்னர் வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா டிஃபைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. பேசிக்காக ஒரு பேப்பர் வரையணும் அப்படின்னா, ஒரு பேப்பர் வேணும், அதில் தான் வரைய முடியும். இங்கேருந்து இப்படி ஆரம்பித்து இந்த இப்படி வரும் பேப்பர், ஓகேவா? இதுதான் லோவர் லெஃப்ட் கார்னர், இது அப்பர் ரைட் கார்னர், ஓகேவா? ஸோ அந்த அப்பர் ரைட் கார்னர் லோவர் லெஃப்ட் கார்னர் கொடுத்துட்டாலே அதுவே வந்துட்டு மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கும், கேல்குலேட் பண்ணிக்கும். A4 ஷீட்டுக்கான ஸ்டாண்டர்ட் சைஸ் என்ன அப்படிங்கிறது தான் நம்ம வந்துட்டு பார்க்கணும். ஸோ எப்போதுமே வந்துட்டு ஸ்டார்டிங்குங்கிறது வந்துட்டு என்னது, 0.0 ஆரிஜின்லேருந்தான் வந்துட்டு என்ன ஆகும், ஸ்டார்ட் ஆகும். 0.0 அண்ட் என்டர், ஓகேவா? அண்ட் தென் அப்பர் ரைட் கார்னரோட லிமிட்ஸ் வந்துட்டு என்ன பண்ணணும், செட் பண்ணணும், ஓகேவா? தட் இஸ் 197.210. ஸோ இந்த 197.210 அப்படிங்கிறது எந்த கான்ஃபிகரேஷன் அப்படின்னா A4 ஷீட்டோட கான்ஃபிகரேஷன். ஸோ இந்த வேல்யூ வந்துட்டு A4க்காக உள்ளது, அதை வந்துட்டு நான் இப்போ கொடுக்குறேன். இல்லை எனக்கு A4லாம் வேண்டாம், நான் வந்துட்டு ஆக்சுவலாக இப்போ நம்ம வரைய போகிறத எதையுமே பிரிண்ட் பண்ண போகிறதில்ல, ஜஸ்ட் வந்துட்டு இந்த டூல்ஸ் என்டிட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ பிளாட்டிங் வரும்போது தான் இது வந்துட்டு மேட்டர்ஸ். ஸோ லிமிட்ஸ் வந்துட்டு கரெக்டாக வந்துட்டு நம்ம வந்துட்டு கொடுக்கணும். A4 எதில் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறோமோ, A3 ஷீட்னா அதுக்கேற்ற வேல்யூஸ் வந்துட்டு என்டர் பண்ணணும். இப்போதைக்கு எனக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஸோ அதனால் நான் லிமிட்ஸ் அப்படின்னு என்டர் பண்ணிவிட்டு 0.0, 500.500 இதுதான் நான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவேன், ஓகேவா? ஸோ 197.210 அப்படிங்கிறது A4 ஷீட்டுக்கான ஸ்டாண்டர்ட் வேல்யூஸ், ரைட்? எப் ஸோ ஸோ ஃபார் நம்ம இன்றைக்கி என்னென்னலாம் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஆட்டோகேடோட பேசிக் ஜியூஐ, அண்ட் தென் அதில் இருக்கிற ஒரு சில தியரிஸ், பர்ஸ்பெக்டிவ் வியூஸ்னால் என்ன, அண்ட் தென் ஐசோமெட்ரிக், இதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம், பார்த்துருக்கோம். நாளைக்கு செஷனில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, கோஆர்டினேட் சிஸ்டம்ஸ், பேசிக்காக வந்துட்டு ஆட்டோகேடில் என்னென்ன டைப் ஆஃப் கோஆர்டினேட்ஸ் இருக்குது, அப்சொல்யூட் அண்ட் ரிலேட்டிவ், போலார் கோஆர்டினேட் சிஸ்டம், அதை யூஸ் பண்ணி எப்படிலாம் டயக்ராம் வந்துட்டு வரைகிறது அப்படிங்கிறத என்ன பண்ணலாம் பார்க்கலாம், ஓகேவா?